இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கிரேஸ் மனோகரன் என்பவங்க சென்னையிலிருந்து எழுதியிருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 8:30 நம்பிக்கை டிவி பார்ப்பேன். ஆனால் அந்த ஃபோனில் நான் ப்ரேயர்லாம் பண்ணது கிடையாது. எனக்கு ஒரே மென்ஷன் பிரச்சனை இருந்துச்சு. ரெண்டாவது, என் மகனுக்கு ஒரு டாக்டர் பொண்ணு அமையணும், ஏன்னா அவன் டாக்டரு அப்படின்னு சொல்லி நான் எலிசபெத் அம்மாவோட ஃபோனில் சவ் பண்ணேன். கத்தர் அற்புதமாக இந்த மென்ஷன் பிரச்சனைந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. என் மகனுக்கும் நல்ல டிஜிஓ மகப்பேறு மருத்துவமனை ஒரு டாக்டர் பொண்ணை கத்தர் நல்ல குணசலியான ஒரு டாக்டர் பொண்ணை சப்ரால் பூவாலை போல கத்தர் கொடுத்தாரு. கத்தருக்கு சோத்திரம் எழுதியிருக்காங்க. சீக்கிரம் அத்தியாயத்தில் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால ஜீவனுள்ள வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:30 இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி நம்பிக்கை டிவியிலே ஒளிபரப்பப்படுகிறது. தொடர்ந்து இதை நீங்கள் பார்க்க மறவாதிருங்கள். அநேகர் சொல்கிறாங்க, நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொன்னீங்க. ஆண்டவர் தான் உலகத்தில் வந்த மெய்யான ஒரு தீர்க்க தரிசி. அவர் ஒரு மனுஷியோடு ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் நிச்சயமாக தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் பேசுவார். அலே லோயா. ஏனெனில் வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 எழுதப்பட்டிருக்கு, இந்த தீர்க்க தரிசன புஸ்தத்தை வாசிக்கிறவனும் கை குலுகிறவனும் அதை பேசுகிறவர்கள் என்ன செய்வாங்க? பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஆகவே எந்த ஒரு தரிசனமும் எந்த ஒரு சொப்பனமும் வசனத்துக்கு சாட்சியாக இருக்குமானால், வசனத்தின் அடிப்படையில் தீர்க்க தரிசன வார்த்தை வருமானால் அதுதான் மெய்யான தீர்க்க தரிசனம். ஏன்னா பைபிளே தீர்க்க தரிசன புக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறதே. சும்மா வேலை கிடைக்கும், எத்தனாம் தேதி உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும், சிலர்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன். அது நடக்கலைன்னா அப்புறம் ஆண்டவர் நாம தூசிக்கப்படும், அது பொய் தீர்க்க தரிசனமாக மாறிடும். ஆண்டவர் சொல்லுவாரானால் அது ஓகே. இவன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எலியா கத்தருக்கு முன்பாக நின்றவர். அவர்களுக்கெல்லாம் மெய்யான தீர்க்க தரிசனம் வரம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், கத்தரோடு சஞ்சரிக்க வேண்டும். அதனால தான் அவர் காணாமல் போயிட்டார் ஏனோக்கு. இன்னைக்கு வரையும் அவரை கண்டுபிடிக்க முடியல. மோசையை ஆண்டவர் தான் அடக்கம் பண்ணதுனால இதுவரையும் எந்த இடம்னு தெரியலைன்றாங்க இல்லையா. அப்போ நீங்களும் நான் மோசையோடு கத்தர் இருந்தார். மோசை சொன்னதை கத்தர் கேட்டார், கத்தர் சொன்னதை மோசை கேட்டார். சொல்லிலும் செயலிலும் வல்லமில்ல தீர்க்க தரிசியாக அவர் ஆண்டவர் மாற்றினார். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அலே லோயா, தேங்க்யூ ஜீசர். நேயர் இப்படி சொல்லுவாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, அந்த ஊழியக்காரங்க, அந்த ஊழியக்காரங்க அப்படி சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னால் நடக்கலை. நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, உலகத்தில் வந்த பெரிய தீர்க்க தரிசி இயேசுவை நம்புங்கள். அலே லோயா. அவர் சொல்றது, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி கேளுங்கள். மரியாள் சொன்னது போலதான் சொல்றது. பைபிள நல்லா வாசிங்க, ஆண்டவர் பேசுவார். அலே லோய்யா, அலே லோய்யா. நல்லா துதிங்க, கத்தர் பேசுவார். அலே லோய்யா. நல்ல வேதத்தை தியானிங்க, ஆண்டவர் பேசுவார். எல்லாமே ஆண்டவர் தான். தலையை தாழ்த்தி சோம் பண்ணுவோம். பரலோபிதாவை சோத்துரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமா எழும்புறா இதை வாக்கியம் போட்டோம். பேசுவது நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தாவியானவர் என்றபடி பரிசுத்தாவியானவர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமே ஆமே. இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு, உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். தீர்க்க தரிசனம் ஆவியானவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசன புஸ்தத்திலிருந்து பேசுகிறார். ஏசாயா 61:7 ஏசாயா என்றால் யெகோவாவின் ரட்சிப்பு என்று அர்த்தம். ஒரு பேர் வைக்கும்போது ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் அர்த்தத்தோடு வைக்கணும். அல்ல லோய்யா, அதுதான் நல்லது. ஏசாயா தீர்க்க தரிசன புக்கில் நம்ம வாசிக்கிறோம், உன் வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். நம்ம வெக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். யார் வெக்கப்பட்டு போவதில்லை என்றால், 1 பேதுரு 4:16, ரோமர் 10:11 எழுதப்பட்டிருக்குது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெக்கப்பட்டு போவதில்லை. பவுல் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்னு சொன்னார். இன்றைக்கி அநேகர் வாயை திறந்தால் ஃபுல்லாக அவிசுவாச வார்த்தைகள் தான் வரும், சந்தேக வார்த்தைகள் தான் வரும். சிலர்லாம் தோமா போல கண்டு விசுவாசிக்கிறவர்களாக தான் பேசுவாங்க. காணாமல் நீங்களான விசுவாசித்தோமானால் அதுதான் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. நீங்களான பாக்கியவதிகளாக பாக்கியவன்களாக இருப்போம். ஏசாயா 29:22, இனி யாக்கோபு வெக்கப்பட்டு போவதில்லை. அந்த இடத்துல நம்முடைய ஒவ்வொரு பேரையும் சேர்த்துக்கிட வேண்டியதான். இப்போ நான் எலிசபெத்து, எலிசபெத்து வெக்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய இதை பார்க்குற
ஆயிரக்கணக்கான பேரும் நீங்கள் சொல்ல வேண்டியது, இனி நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன், இனி இந்த எலிசபெத் வெக்கப்பட்டே போக மாட்டாள். இப்படி தான் நம்ம அதை அப்படியே நமக்கென்று எடுத்துக்கிடணும் வேதவசனம் எல்லாத்தையும். அப்போ ஏன் யாக்கோவு வெக்கப்படலை? அவன் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டு மடங்கு பலன் வந்தது. அங்கே ஆதியாகம புத்தகம் 32:10 நம்ம வாஸ்தமானால், இதோ அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பாத்திரன் அல்ல, நான் கோளும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிபாலங்களையும் உடையவனானேன். பாருங்க, ஒண்ணுமில்லாம போறார் பதாம் அராமுக்கு. அங்கே தன்னுடைய தாயே ரபக்காலுடைய கூட பிறந்த சகோதரன் லாபான் இருக்கிறான், தகப்பன் பெத்துவேல் இருக்கிறான். ஏன் இவன் வெறுமையா போய் வெறும் கோளை மட்டும் கையில், ஏன்னா அவனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை, கோளை மட்டும் எடுத்துட்டு போறான். அந்த கோல் நம்மளை தேற்றக்கூடியதாக காயம் கட்டக்கூடியதாக இருக்கிறது. என் கோலும் தடி உன்ன தேற்று, 23 சங்கீதத்தில் தாவிதி எழுதி வைக்கிறத பார்க்குறோம் சங்கீதக்காரன் இல்லையா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சோதனை சகோதரியே, யாக்கோவு வெக்கத்தோடு போனது உண்மைதான். ஏன்னா அவை இவ்வளகாலமும் வாழ்ந்த நாட்டை காணான விட்டுவிட்டு இப்போ பதான் அறமுக்கு போகிறான். அவன் தாய் தகப்பன் அவர்கள் அவனை போ சொல்கிறாங்க, நீ வேற எங்கேயும் பொண்ணு எடுக்க வேண்டாம். தான் காணானுக்குள்ளே யாக் இவே ஏசா காணானுக்குள்ளே என்ன செஞ்சான், பொண்ணு எடுத்துக்கிட்டான் இல்லையா. ஏசாவுக்கு அவனுக்கும் சண்டை வந்ததுனால இவன் யாக்கோவு நல்லா போராடி ஜெபிக்கிறவன் என்று பார்க்குறோம். யாக்கோவு என்றால் தட்டி வீழ்த்துவோம் என்று தான் அர்த்தம். தசவருடைய பங்கு பாகத்தெல்லாம் அவன் ஞானமாக பெற்றுக்கொண்டான்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் ஆண்டவரோடு ஜெபத்தில் போராடுகிறவன், யாக்கோவின் தேவன், யாக்கோவின் தேவன் நம் தேவன் என்று பாடுகிறோம். அந்த யாக்கோவு வெறுங்கையாத்தான் போகிறாரு, ஒன்று கொடுத்து அனுப்பலை தாய் தகப்பன் இல்லையா. இது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, ரெட்டிப்பான நன்மை பெறுவதற்கு ஒவ்வொக்கத்து பதிலாக ரெண்டு மடங்கு பலன் வரும், ரெண்டு மடங்கு நன்மை, ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம், ரெண்டு மடங்கு பலன் பெறுவதற்கு அவன் செஞ்ச காரியம். அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான். எபேசியர் 6 ஒன்று 2 வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் கீழ்ப்படிங்கள். இன்றைக்கி பாருங்கள், வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்ட பிள்ளை கூட வேலை பார்க்குறவங்கள லவ் பண்ணிக்கிட்டு இந்த அவனை நான் மாற்றிடுவேன், அவளை நான் மாற்றிடுவேன், இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, நீங்கள் ரட்சிக்க முடியாது. இவன் அப்படி செய்வான் தான் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, ரபக்காலும் ஈசாக்கும் நீங்கள் இருக்க வேண்டாம், இங்கெல்லாம் நீ பொண்ணு கொள்ள வேண்டாம், நீ என்ன செய்ற, உன் மாமா வீட்டுக்கு போயிரு, லாபான் வீட்டுக்கு போயிரு, உன் தாத்தா வீட்டுக்கு போ, அங்கே போய் பொண்ணெடு, உன் இனத்தில் போய் எடு. ஏன்னா ஆபிரகாம் அப்படி தான் ஈசாக்கு எடுத்தார், நீ வேற எங்கேயும் இங்கே பொண்ணு எடுக்கக்கூடாது, என்ன சரி என் மகனுக்கு நீயே இங்கே தான் போய் பொண்ணு எடுக்கன்னு ஆண்டவர் பேசினார், எலியசர் அனுப்புகிறாரு பார்க்குறோம். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌருணை சகோதரியே, ரெண்டு மடங்கு பலன் வரணும்னா பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லாதீங்க வாலிய பிள்ளைங்க. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கூட போமா உனக்கு ஒன்றும் தெரியாது, 5 படிக்கிற பையன் தெரியுமா உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றான். ஆ, கீழ்ப்படிங்க பிள்ளைகளுக்கு, சிறுவரோ வாலிப பிள்ளைகளோ இல்லை கல்யாணம் ஆனவங்களோ பெற்றோரை கனமன்ன கற்றுக்கங்க. ஆண்டவுடைய பிரதான கட்டளைகளில் ஒரு கட்டளை, தாயின் தகப்பனையும் கனமனுவாயாக, வாழ போகிறது நான் தானே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் வாங்கணும் கூட எத்தனையோ வாழ்வு இன்னைக்கு டைவர்ஸில் போயிருக்கதை பார்க்குறேன், நானே பார்க்குறேன். அதே மாதிரி சர்ச்சுக்கு வருவாங்க, வர்ற மாதிரி ஞானசனம்லாம் வாங்குவாங்க, கல்யாணத்துக்காகத்தே நான் வாங்கினேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சர்ச்சுகளே பார்க்க முடியாது, பாகாலுக்குள்ளே போயிடுவாங்க, அது சாபத்தை கொண்டு வருவாங்க பிள்ளைகளுக்கு. இந்த யாக்கோவு பெற்றோர் கீழ்ப்படிந்து பதாம் அராமுக்கு போனதுனால, அவனுடைய மாமன் தாய் மாமன் வீட்டுக்கு போனதுனால, தாத்தா வீட்டுக்கு போனதுனால, அங்கே அவன் பெண் கொண்டதுனால ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறான். கோளுங்கையுமா போனேன், இப்போ ஆண்டவர் என்னை ரெண்டு மடங்கு ஆசீர்வச்சிருக்கேன், 2 பரிவாளங்களாக நான் ஊருக்கு திரும்ப வர்றேன். பெற்றோர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் தருவார், பேசுவார், பேசினார் இடையில இல்லையா. அவன் பிரயாணப்பட்டு போகும்போது பேசினார், ஒரு இடத்துல நேராயிருச்சுன்னு படுத்து தூங்கும்போது, ஒரு கல்லை வச்சு தூங்கும்போது ஒரு ஏணியை பார்க்குறான், அந்த ஏணி வானத்தை தொட்டது என்று பார்க்குறோம். தேவதூதர்கள் ஏறுவது இறங்குவதுமாக இருந்தாங்க. ஆண்டவர் பேசுகிறாரு, திரும்ப உடனே உன் தாய் வீட்டுக்கு தகப்ப வீட்டுக்கு நான் கொண்டு வருவேன், நீ போக இடத்துல நான் கூட இருந்து உன என்ன என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன். அவரும் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு, நான் போகிற இடத்துல நீ என்னை ஆசீர்வதித்தீரானால், என் கையங்கரியில் ஆசீர்வதித்தீரானால், தேவரீ கொடுக்குற எல்லாவற்றிலும் உனக்கு தசமாவும் கொடுப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுறார். ஆபிரகாம் அவங்க தாத்தா, அவரும் தசமாவும் கொடுத்தவர் பார்க்குறோம்.
கர்த்தருக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ரெண்டு மடங்கு வெக்கத்துக்கு பதிலாக ஆசீர்வாதங்கள் பலம் என்ன செய்யும் கண்டிப்பாக வரும். அடுத்து ரெண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். பிசாசு சோதனையில் நம்ம பொறுமையாக ஆண்டவரை முறுமுறுக்காமல் இருந்தால் பிசாசு ஒரே நமக்கு எதிரியாக இருக்கிறான். ஆகவே அங்கே நம்ம பார்க்குறோம் யோபு 42:10 அங்கே யோபு 1 பிசாசு அவனை சோதித்ததை பார்க்குறோம். 10 பிள்ளையும் ஒரே நாளில் மரணம், எல்லாத்தையும் அவன் இழந்து ரோட்டுக்கு வந்துட்டான், வியாதி. அந்த மத்தியில் அவன் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தரே நாமத்துக்கு சோதரன் சொல்கிறான். அங்கே யோபு 1:21 வாசிக்க முடியும். நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது. ஆரம்பத்தில் நல்லா இருந்தான், ஆனால் இடையில எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் அவன் எழுந்து போனதை கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்னு முறுமுறுக்காமல் சோத்திரம் பண்ணினதுனால தான் அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அதே இடத்துல அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார், 2 ஆசிரியத்தை உயர்த்தி வைத்தார். தெய்வல கடைசியாக 49 ஏசையா 23 கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டே போவதே இல்லை. தெய்வ போல 2 2:9 அதை அந்த 1 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா எலியா பின்னாடி எலிசா வருகிறத பார்க்குறோம். அவர் பின்னாடியே வராரு, முதல் பெத்தேலுக்கு போகிறாரு, கூட வராரு, அதெல்லாம் வாஸ்தா நேரமாகும். அடுத்து அவர் எரியூக்கு போகிறாரு, பின்னாடியே வராரு. அடுத்து 3வதாக யோர்தானுக்கு போகிறாரு, பின்னாடியே வராரு. அவர் கேட்குறாரு, இப்போ ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறாரு, உனக்கு என்ன வேணும்? அவர் சொல்கிறார், உன் மேலே உள்ள அந்த அபிஷேகம், ஓ மேலே உள்ள அந்த ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு 2 வேணும்னார். அப்போ என்னை எடுத்து தேவன் என்னை எடுத்துக்கொள்ளும் போது என்னை நோக்கி பாரு, வானத்தை நோக்கி பாரு, உனக்கு கிடைக்குன்னு சொல்கிறாரு. நம்முடைய கண்கள் வானத்தை பூமி உண்டாக்கி என கத்தரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் விசுவாசிக்கிறார் நடக்க அடையாளங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த கடைசி காலம் எழுப்புதல்ல விசுவாசிகளை கற்று பயன்படுத்த போகிறாரு, ரெட்டிப்பான வரங்களை கொடுக்க விரும்புகிறாரு. ஒன்றுமே எனக்கு வர இல்லை, வல்லமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த எலிசா பின்தொடர்ந்தது போல எலியாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் பின்தொடர்ந்து வரும்போது ரெட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து வெக்கத்தை அணிவித்த இடத்துல உங்களை உயர்த்த போகிறார். தலையை தாழ்த்தி சோமனும். பரலோக பிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம், பாமை சோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா, அருகாதா காலாபாராவா. யார் யார் எதை குறித்து வெக்கத்தோடு இருக்கிறாங்களோ, ஒரு ஹாதகாலாரா, ஒரு காலத்தை நல்லா வாழ்ந்தேன், இப்போ அதே இடத்துல நான் ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன், வெக்கத்தோடு திரிகிறேன்னு அப்படிப்பட்டவங்க பார்க்குறாங்க ஆண்டவர் இந்த புரோகிராமை. அவங்களுக்கு எதெல்லாம் இழந்தாங்களோ, இழந்து போன சமாதானம், இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன மனிதர்கள், இழந்து போன உறவு, இயேசுவின் நாமத்தில் இரட்டிப்பாக கிடைப்பதாக ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மையை தருவீராக, இன்றைக்கே தருவீராக. ஒரு கத்த கர்றா போதிகாவா, வீட்டில் சமாதானம் இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே லோய்யா சமாதான காரணர், உலகம் கொடுக்க எடுக்க முடியாத சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி வருவதாக. வீட்டில் சத்துரு போராட்டம், அலையில் ஓய்யா தூங்கவே முடியலை, அலையில் வீட காலி பண்ணிடலாம்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார், அலையில் ஓய்யா அரிகா நீ நல்லா தொடர்ந்து செபி. ஊராபா அரிகாபாவை எரியோவை எருசலேமா மாற்றுகிற கத்தர், ஆவியானவர் இறங்குறார், இறங்குறார். எருசலேம் என்றால் சமாதானம், ஆலங்கத்துக்குள்ளேயே சமாதானம், அரண்மனுக்குள்ளேயே சுகமாக இருப்பதாக என்று ஆவியான சொல்லிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஒரே மனச்சோர்வு இயேசுவி நாமத்தில் நீங்கி போவதாக, மனசில் உற்சாகம் உள்ள ஆவி இப்போது இறங்கி வருவதாக. ரேகாபா எத்தனை குறை எனக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குறையா 2 சொல்கிறதுக்குன்னு எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசு மகிமையில் இப்போது நிறைவாவதாக. இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம், இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27 பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20.
செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.